சத்யா என் தங்கச்சி என்ன பண்றா படுத்திருக்கா என் ரூம்ல முதல்ல தாத்தன சம்பாதித்திருக்கா கொஞ்சம் தூங்காம இருக்கேன் ப்ளீஸ் ஓகே உனக்கு எத்தனை பிள்ளைங்க வேணும் த்ரீ ஓகே ஃபர்ஸ்ட் பாய் செகண்ட் கேர்ள் எஸ் தேர்ட் பாய் ஆர் கேர்ள் உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு தயவு செஞ்சு தூங்கிடாதம்மா மூணாவது பொண்ணு சத்யா நாளைக்கு நீ என்ன மறந்துட மாட்டியே சத்தியமா தயவு செஞ்சு தூங்கிடாதம்மா சரி தூங்கிடாத சரி தூங்கிடாத குட் மார்னிங் சத்யா குட் மார்னிங் கேட்டு பெரியாளி நம்ம பையன் உதவாக்கறன்னு நினைச்சேன் அவன் என்னோட பெரியாளா இருக்கா எவ்வளவு பெரிய வீட்டுக்கு நம்ம சம்பந்தி ஆக போறோம் உங்க அப்பனும் கொடுத்தானே நசுங்கி போன தகரப்பட்டி எங்க அப்பா பத்தி பேசுறேன் உங்களுக்கு தூக்கம் வராத என்ன பேசவே விட மாட்டேன் என்ன புள்ள இவன் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் டேய் ஏன்டா அப்படி இப்படி நடந்துட்டு இருக்காரு மோஷன் ப்ராப்ளம் ஓ மோஷன் போறதுன்னா என்னடா இது கூட தெரியாதானே Hi Satya, Krishna's parents have come. Yeah, okay. என்னடா இது? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காளேன்னு நினைச்சேன் அவங்களடா இப்படி இருக்கா பாக்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா பிரெயின் டேமேஜ் ஆன அந்த பொண்ணை பத்தி சொல்லடி பிரெயின் நல்லா இருக்கிற இவன் எப்படி பண்றானே அதுதான் எனக்கு புரியல இதுல யார தப்பு சொல்றது விடிஞ்சா எல்லாத்தையும் மறக்கிறவ கூட எப்படா காலத்தை ஓட்டுவ நீ அந்த நிஷாத கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கரியரும் நல்லா இருக்கும் உன் கோலியும் அச்சீவ் பண்ணலாம் நான் சொல்றத கேட்டு அந்த சத்யாக மறந்துட்டு நிஷாத கல்யாணம் பண்ணிக்கோனே Uncle, Krishna and Satya are in love. Bye, Murri. Oh my God. Uncle, Krishna and Satya Bama are a very famous couple in history. So ask Krishna and Satya. Bye, Murri. That's it. Hey, hey, hey. What's going on here? This is a room. If you look at this room, 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 hey, 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 you're the first one. Who's going to get this room? Oh, you're going to get this room.
என் பேச்ச கேளுடா, அந்த தர்மராஜ் சம்பந்தத்தையே பேசி முடிச்சிடலாம்டா. இப்ப அந்த தர்மராஜ் மினிஸ்டர் ஆறது கூட வாய்ப்பு இருக்குடா. டேய் கண்ணா, இவ்வளவெல்லாம் நடந்த பிறகும் நம்ம சம்பந்தம் தான் வேணும்னு விரும்புறாரு அவரு. நீ எடுத்து சொல்லுங்க. அப்பா சொல்றத கேளுப்பா. நிறுத்துமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எத்தனை தடவை சொன்னாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, நான் சத்தியமா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அண்ணே சூப்பர்ண்ணே, அண்ணா சூப்பர் அண்ணா. பொத்து விடிஞ்சா எல்லாத்தையும் மறக்கிறவ கூட எப்படா காலத்தை ஓட்டுவ? விடிஞ்சா எல்லாத்தையும் மறக்கிறவ கூட எப்படா காலத்தை ஓட்டுவ? விடிஞ்சா எல்லாத்தையும் மறக்கிறவ கூட எப்படா காலத்தை ஓட்டுவ? நீ அந்த நிஷாத கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கரியரும் நல்லா இருக்கும், உன் கோலியும் அச்சீவ் பண்ணலாம். நான் சொல்றத கேட்டு அந்த சத்தியத்தை மறந்துட்டு நிஷாவ கல்யாணம் பண்ணிக்கோனு. என் பேச்ச கேளுடா, அந்த தர்மராஜ் சம்பந்தத்தையே பேசி முடிச்சிடலாம்டா. இப்ப அந்த தர்மராஜ் மினிஸ்டர் ஆறது கூட வாய்ப்பு இருக்குடா. விடிஞ்சா எல்லாத்தையும் மறக்கிறவ கூட எப்படா காலத்தை ஓட்டுவ? கிருஷ்ணா. ஹாய் சத்யா, வாவா. என்ன இவ்வளவு டல்லா இருக்க? வலி குறைஞ்சிருச்சா? நீ தொட்டுட்டல்ல, வலி குறைஞ்சிருச்சு. சரி என்ன இது? என் டைரி. ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயத்த மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் எழுதி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் டைரி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த வேற யாரும் சொல்ற மாதிரி இருக்க. இதை நானே எழுதி வச்சுக்கிட்டா நான் படிக்கும்போது இன்னும் எல்லா விஷயமும் தெளிவா புரியும். என்னிலிருந்து எழுத ஆரம்பிச்ச? நீ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ டேப் கொடுத்ததுல இருந்து. ஏன் சத்யா இவ்வளவு தூரம் வர காரணம் என்ன? எப்படி சொல்றதுன்னு தெரியல. தினம் தினம் என் உயிருக்கு உயிரா காதலிக்கிற ஒருத்தரை மறக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணம் உன்னை விட்டு வேலைக்கு போறதுக்காக. என்னை சந்திக்கிறதுக்கு முன்னால உனக்கு அந்த லட்சியங்கள் கனவுகள் பிளான்ஸ் இருந்திருக்கும். ஆனா இப்ப நீ செய்யறதெல்லாம் தினம் தினம் என்ன காதலிக்கிறது தான். நான் உன காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். என் அப்பா அண்ணா வாழ்க்கைய பாரு, அவங்கள மாதிரி நீயும் ஆகுறது எனக்கு பிடிக்கல. உன் நினைப்பு என் மனசுல இருந்து முழுசா அழிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்ல உன்னை நான் சந்திக்கவே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன், எதுக்காக? கிருஷ்ணா, நான் சொல்றது நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் கூட இருந்தா உனக்கு ஃபியூச்சரே இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்க பெத்துக்கணும், உனக்கு வந்து கரியர் வேண்டாமா? சத்யா, இந்த விஷயத்த பத்தி நாம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, நாம மூணு பிள்ளைய பெத்துக்கிறது, இதான் கேரியர். நீ என் பக்கத்துல இருந்தா நான் எதையும் சாதிப்பேன். ஆனா அது எப்படி நடக்கும்? ஏதோ ஒரு நாள் தூக்கத்துல இருந்து எழுந்து என்னோட வயிற்ற பார்த்து இது என்னன்னு கூட தெரியாம இருந்தா அதை விட கொடுமை வேற எதுவும் இல்ல. நான் முதல்ல எல்லாத்தையும் எழுதணும் வேற ஒரு டைரியில. இதுக்கு முன்னாடி எழுந்த டைரியில இருந்து